ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்களுக்கு பிடிச்ச AirPods, smartwatch உட்பட அத்தனை அக்சசரீஸும் ஒரே இடத்துல. Cardplex The Tech World, கரூர் மற்றும் திருப்பூரில். வடிவேலுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவரே வந்து பேட்டியில சொல்லியிருந்தாரு, ஒரு முக்கியமான கதாபாத்திரம் எனக்காக வந்து கொடுத்திருக்காரு மாரி செல்வராஜ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாமன்னன்ல கூட அந்த வாய்ப்பை வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் தான் கொடுத்துருக்கணும். அவருடைய அந்த சினிமா ஃபால் டவுன் ஆனதுக்கு காரணம் திமுக. 10 வருஷம் வீட்டுக்கு போனதுக்கு காரணம் திமுக. திரு உதயநிதி ஸ்டாலின் நடிகரால் மட்டும் இருந்திருந்தால் அந்த படம் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ வந்து இவர் அரசியலில் வந்ததுனால கண்டிப்பாக அந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஓடுறதுக்கு வந்து வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் இயக்குனர் சொல்றதை கேட்கணும். அதை நான் கண்கூடா பார்த்துருக்கேன். அதில் சில ரஜினி சார் ஆகட்டும், கேப்டன் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து டைரக்டர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் செய்வாங்க. அவங்களாம் அவங்க இஷ்டத்துக்கு செய்ய அப்படி செஞ்சால் கூட கேட்பாங்க, சார் இது இப்படி செய்யட்டுமா சார், இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் சார். ரஜினி சார் எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார், அவர்லாம் கேட்பார். உன்னுடைய சினிமா வாழ்க்கை போனதுக்கு காரணம் யார்? நீ உன் வாயை வச்சுக்கிட்டு நீ நடிச்சுக்கிட்டு ஒழுங்காக இருந்திருந்தா நடிப்பில் போயிருந்துருக்கலாம்ல. திரு விஜயகாந்த் அவர்களை போய் நின்றுக்கிட்டு 24 மணி நேரமே தண்ணியிலே இருக்கிறவருக்கு பேர் வந்து கேப்டனா? அந்த தண்ணிக்கு மேலே கப்பல் ஓடுதே அதை ஓட்டுறவன் பேர் தான் கேப்டனு. ஏன் நீங்கள் தண்ணி அடிக்கலையா? நீங்கள் தண்ணி அடிக்காத உத்தமரா? நீங்கள் கூட இருந்தவங்களே சொல்லுவாங்க, என்னங்க அவர் அசிஸ்டண்ட்டுக்கு டச்சப்புக்கு டிரைவருக்கு டீசலுக்குன்னு சொல்லிட்டு 1000 ரூபா பணத்தை வாங்கிட்டு அசிஸ்டண்ட்டுக்கு 700 ரூபா கொடுத்துட்டு டச்சப்புக்கு 100 ரூபா கொடுத்துட்டு 5000 ரூபா வச்சு தான் தண்ணியை அடிப்பாருன்னு சொல்லி அவ கூட இருக்கிறவங்களே சொல்லியிருக்காங்க. ஆனால் கேப்டன் ஒரு வார்த்தை கூட வடிவேலு பத்தி எங்கேயுமே தப்பா பேசினது கிடையாது. சொல்லக்கூடாது, வாயில நல்லா வருது. நீங்க வேற ஏங்க, ஒரு சக நடிகர் சாவுக்கு போகணுமா வேண்டாமாங்க? எந்த சாவுக்கு போனாருங்க? விவேக் சார் சாவுக்கு போனாரா? மயில்சாமி மாமா சாவுக்கு போனாரா? இப்ப ரீசெண்டா சேர்த்தார மனோபாலா சார் அவர் சாவுக்கு போனாரா? இந்த போண்டாமணி ஒரு கார் வாங்கினாருங்க, ஏன் அவன் கார் வாங்கிட்டான்பா, இனிமேல் அவன் என் படத்தில் நடிக்கக்கூடாதுப்பா, அவனுக்கு எதுவும் சீன் கொடுக்காதுன்னு சொன்ன ஆள் நீங்கள், எப்படி நீங்கள் வந்துட்டு கம்பேக்னு நீங்கள் சொல்கிறீங்க? சத்தியமாக நான் சொல்கிறேன், அவன் கம்பேக் ஆக முடியாது, எழுதி வச்சுக்கோங்க. ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அண்ணன் மீசை ராஜேந்திரன் இருக்காரு. வணக்கம்ண்ண. வணக்கம் கிறிஸ்டி. மாமன்னன் வடிவேலுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவரே வந்து பேட்டியில சொல்லியிருந்தாரு, ஒரு முக்கியமான கதாபாத்திரம் எனக்காக வந்து கொடுத்துருக்காரு மாரி செல்வராஜ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி தான், அவர் கம்பேக் கொடுப்பாரா? ஏன்னா ஆல்ரெடி 2 படம் கொடுத்து கம்பேக்னு சொன்னாங்க, பட் பெரிய அளவில் 3 படம் ஹிட் ஆகும். எலி, தெனாலி, அப்புறம் வந்துட்டு நாய் சேகர் ரிட்டர்ன், அதான் ஹிட் ஆகல. இப்போ அதுக்கப்புறம் இதுலயாவது தட்டி தூக்குவாரா? அந்த படங்கள் வந்து அவர் வந்து ஹீரோவா பண்ணது. அப்போ வந்து அதுல வந்து ஒவ்வொரு படத்துலயுமே நான் வந்து கம்பேக்னே சொல்லிக்கிட்டு இருந்தாரு, அது வர முடியல. பட் இதுல வந்து அவர் ஹீரோ கேரக்டர் கிடையாது, முக்கியமான ஏதோ ஒரு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ப்ளஸ் வந்து ஹீரோங்கிறது உங்களுக்கே தெரியும், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்கிறாங்க. அவர் டைரக்டரை பொறுத்த வரைக்கும் வந்து மிகச்சிறந்த டைரக்டர், அது மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா கதையில் வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். பட் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, எந்த ஒரு நடிகருமே அரசியலுக்கு வந்துட்டால் அந்த நடிகரோட படங்கள் ஓடுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கு வந்து உதாரணம் நம்ம நிறைய சொல்லலாம். திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து 72 அரசியலுக்கு வந்தார். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து படங்கள் நிறைய நடித்தார். அதில் 1-2 படங்கள் நல்லா போச்சு, அதுக்கப்புறம் வந்த படங்கள்லாம் வந்து சரியாக போகலை. எம்ஜிஆர் அவர்களுடைய கடைசி படம் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் ஒரு படம், அது வந்துட்டு அவர் தான் டைரக்டர், அவர் தான் எம்ஜிஆர் தான் டைரக்டர், கர்ணன் சார் வந்து அதில் வந்து கேமரா. அந்த படமே வந்து ஓடலை. அதுக்கு முன்னாடி நவரத்னம் நிறைய படங்கள்லாம் ஓடலை. ஸோ அதே மாதிரி வந்துட்டு கேப்டன் அவர்களுடைய படமும் அப்படித்தான். அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய படங்களும் வந்து சரியாக வந்து ஓடலை. ஸோ என்னுடைய தனிப்பட்ட கருத்து, திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து நடிகரால் மட்டும் இருந்திருந்தால் அந்த படம் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ வந்து இவர் அரசியலில் வந்ததுனால கண்டிப்பாக அந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஓடுறதுக்கு வந்து வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். அவர் பெரிய டைரக்டர், பட் என்னன்னா சினிமாங்கிறது எல்லா தரப்பினரும் பார்க்கணும், எல்லா கட்சிக்காரனும் பார்க்கணும், எல்லா மதத்தினரும் பார்க்கணும், எல்லா ஜாதிக்காரனும் பார்க்கணும். இவருடைய படம் வந்து பார்த்தீங்கன்னா இயக்குனர் படம், ஒரு தனிப்பட்ட சமுதாயத்தை பற்றி தான் அவர் வந்து படங்கள் எடுத்திருக்கிறார். இதுக்கு முன்னாடி இருந்த 2 படங்களுமே வந்து தனிப்பட்ட சமுதாயத்தில் உள்ளவங்களை பற்றி, கதைகளை பற்றியும், ஒடுக்கப்பட்ட சமூகத்தை பற்றியும் தான் எடுத்திருக்கிறாரு. ஸோ இதுலேயும் அந்த மாதிரி தான் அவர் வந்து நிச்சயமாக அந்த கதைக்களம் கரு வந்து அப்படி தான் இருக்கும். அதனால் கூட அது எலபராட்டாக இவரும் அரசியலுக்கு வந்துட்டார், அமைச்சர் ஆகிட்டார்.
பண்ணிட்டாரு. ஸோ அதில் வந்து ஒரு பாதிப்பு இருக்குமோன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இன்னொரு பக்கம் திறமையான நடிகர் வடிவேலு, ரொம்ப நாள் ஒரு கேப் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கேப், யாரும் இந்த நடிகர் இவ்வளோ கேப் எடுத்துருப்பாங்களான்னு தெரியல. இவ்வளோ கேப்க்கு அப்புறம் வந்து நடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன அவசியம், ஏன் இந்த கேப், என்ன காரணமாக இருக்கும்? சார், நடிக்கணுங்கிறது என்ன அவசியம்னா, நடிப்புக்கு வயசும் கிடையாது, காலமும் கிடையாது, நேரமும் கிடையாது. அவர் நீங்கள் சொன்ன மாதிரி மிகச்சிறந்த நடிகர், அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. கேப்புக்கு காரணம் வந்து அவருடைய நடவடிக்கைகள் தான். முக்கியமாக சொல்லணும்னா அவருடைய ஆக்டிவிட்டீஸ் தான். கரெக்டான டயத்துக்கு வர மாட்டேன்னு சொல்லுவாங்க, அது நானே கண் கூட பார்த்துருக்கிறேன். ஏன்னா நான் அவர் கூட வந்து ஒரு மூணு நாலு படங்கள் பண்ணியிருக்கிறேன். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டயத்துக்கு எல்லா விஜய் சார்லாம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பார். இவர் வந்துட்டு ரொம்ப கேஷுவலாக 9:30 அந்த 10 அந்த ரேஞ்சுக்கு தான் வருவார். ஏன்னா அது பொள்ளாச்சியில் நானே வந்து வில்லு படத்தில் பார்த்தேன். அதே மாதிரி ராமஜுரா ஃபிலிம் சிட்டியில் படிக்காதவன் ஷூட்டிங்கில், படிக்காதவனில் விவேக் சார் பண்ண கேரக்டர் முதல்ல வடிவேல் சார் தான் பண்ணார். தனுஷ் சார் முதற்கொண்டு எல்லாருமே வந்து செட்டில் வந்து 7:00-7:10 அசம்பிள் ஆகிட்டாங்க. இவர் வந்து அன்றைக்கி 10:30 தான் வந்தார். அவருடைய ஆக்டிவிட்டீஸ், டைம், காலம் கடந்து வர்றது, ப்ளஸ் வந்து எல்லாரையுமே இரிட்டேட் பண்ணுறது, டைரக்டர்கிட்ட வந்து என்னென்னா சில விஷயங்களை வந்து மாற்ற சொல்கிறது, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள், அந்த மாதிரி பண்ணுங்கள். பட் அது நல்ல விஷயமாக தான் இருக்கும். அவர் சொல்கிற விஷயங்கள் வந்து சீனில் வந்து நல்லா தான் இருக்கும். சில டைரக்டர் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா நான் அதை கண்கூடாக வந்து பார்த்துருக்கேன். பருவதேவா மாஸ்டர் வில்லு படத்தில் வந்து ஷூட்டிங் எடுக்கும்போது என்னங்க என்னை முழுசாக பார்த்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது நான் சாப்பிட்டுட்டு இருப்பேன். தூக்குச்சட்டிலாம் தூர தூக்கி போட்டு அவர் வந்து அடிக்க ஓடி வர்றது அந்த மாதிரி சீனு. அதுக்கு பிஃபோர் வந்து இவர் விஜய் சார் வந்து நடந்து வந்துட்டு இருப்பார். இவர் அந்த மாட்டு வண்டியில் வந்துக்கிட்டு இருக்கும்போது பாட்டு பாடிட்டு வருவார். விஜய் சார் வந்து வண்டியை நிப்பாட்டி லிஃப்ட் கேட்பார். அப்போ இவர் கையை கொடுப்பாரு, விஜய் சார் மேலே வந்துடுவார், இவர் கீழே வந்துடுவார். அந்த மாதிரி ஒரு சீன் அதில் நான் வந்து கண்கூடாக பார்க்குறேன். ரெண்டு பேரும் இவர் கீழே நிற்கிறாரு, இவர் அந்த வண்டியில் எப்படி இருக்காரு, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பொதுவாக நம்ம வந்து இப்படி பேசிட்டு ஒரு நான் இப்போ உங்களை பார்த்து பேசிட்டு இருக்கேன்னு வச்சுக்கங்களேன், உங்களை பார்த்து தான் பேசணும், அதுதான் நேச்சர். இவர் பேசிட்டே இருக்கும்போது இப்படி திரும்பினாரு. அப்போ கட்டுனாரு மாஸ்டர், என்ன அப்ப அங்கே திரும்புறீங்க, இங்கே தானே பேசிட்டு இருக்கிறீங்க, இங்க பார்த்து பேசுங்க, டைலாக் இங்க பார்த்து பேசுங்க அப்படின்னாரு. திரும்ப ரெண்டாவது வாட்டி அப்படியே பேசிட்டு இருக்கும்போது இப்படி திரும்பினாரு, கட்டுனாரு மாஸ்டர், என்ன நீங்க நான் சொல்றது செய்யாம நீங்களா ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னாரு. இல்ல பங்காளி, இல்ல அதாவது பிரபுதேவா மாஸ்டர் அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள், ரெண்டு மூணு படங்கள் ஹிட்டுக்கெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. இவர் வந்து அப்போ இந்த மாதிரி உள்ள இயக்குநர்களே இவர் ஓவர்லுக் பண்ணும்போது புதுசாக வந்து இயக்க வர்ற இயக்குநர்களாக வந்து இவர் என்னெல்லாம் பண்ணியிருப்பார் அதை நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. சில விஷயங்கள் வந்து அது நல்லா இருந்திருக்கும். சில விஷயங்கள் நான் என்ன சொல்றேன்னா, எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் இயக்குனர் சொல்றதை கேட்கணும். அதை நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். அதில் சில ரஜினி சார் ஆகட்டும், கேப்டன் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து டைரக்டர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் செய்வாங்க. அவங்களாம் அவங்க இஷ்டத்துக்கு செய், அப்படி செஞ்சால் கூட கேட்பாங்க, சார் இது இப்படி செய்யட்டுமா சார், இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் சார், ரஜினி சார் எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார், அவர்லாம் கேட்பார். அதே மாதிரி கேப்டன் நான் இதை கண் கூட நாங்கள் பார்த்துருக்கிறோம். இவர் அப்படிலாம் கேட்க மாட்டார், இஷ்டத்துக்கு பண்ணுவார். ப்ளஸ் நீங்கள் சொல்கிறீங்களா ஏன் இவ்வளவு கேப் அப்படின்னா, நான் என்ன சொல்லுன்னா, உங்களுடைய தொழில் என்ன தொழில், நடிப்பு தானே, நடிப்பை மட்டுமே பார்த்துட்டு போக வேண்டியது தானே. நீங்கள் எப்போ இண்டஸ்ட்ரிக்கு வந்தீங்க, எப்படி வந்தீங்க, நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கு எப்படி வந்தீங்க? இளங்கோ அப்படிங்கிறவருடைய கல்யாணத்துக்கு திரு ராஜகிரண் வந்து சென்னையிலேருந்து மதுரைக்கு போகிறார். அந்த இளங்கோங்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ராஜகிரண் சாருக்கு லெட்டர் எழுதுவார், டெய்லி லெட்டர் எழுதுவாராம், நான் வந்து உங்களை இந்த படத்தில் பார்த்தேன், நல்லா இருந்தது, இப்படி இருந்தது. அவர் பயங்கரமான ரசிகர் ராஜகிரண் சாருக்கு, அந்த இளங்கோங்கிறவர் பயங்கரமான ரசிகர். அவருடைய மேரேஜுக்கு நீங்கள் என்னுடைய கல்யாணத்துக்கு கண்டிப்பாக அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி லெட்டர் போட்டார். இதுக்காக அவர் ராஜகிரண் சார் அங்கே போகிறார். அங்கே போய் அந்த மேரேஜில் அட்டன் பண்ணும்போது தான் முதல் முதலாக இவர் வடிவேலை சந்திக்கிறார். வடிவேலு அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, அவங்க அப்பா தெற்கு வாசல் நினைக்கிறேன், மதுரையில் தெற்கு வாசலோ வடக்கு வாசல்லையோ அந்த ஃபோட்டோவுக்கு கண்ணாடி ஃப்ரேம் போடுறவர். சரிங்களா, அது நம்ம தொழில், அதில் நம்ம தப்பாக சொல்ல மாட்டோம். யாராக இருந்தாலும் தொழில் செய்கிறவங்க அந்த தொழில் பார்க்குறாங்க. அவங்க அந்த தொழிலுக்கு இவர் சப்போர்ட்டாக இருக்கிறாரு வடிவேலு. அப்போ இவர் ராஜகிரண் சார் அங்கே வர்றதுனால இவர் அங்கே போய் பார்த்தாரு. போகிற போக்கில் ராஜகிரண் சார், ஏப்பா நீ நடிக்கலாமாப்பா, வித்தியாசமாக இருக்கிறியா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டார். இது அவருக்கு ஒரு உந்துதல் ஆகி அங்கேருந்து கேள்விப்பட்டது தான், நம்ம படித்தது தான், வீட்டில் இருக்கிற அண்டாவை திருடி சேட்டு கடையில் கொண்டு போய் வச்சு, ஏன்னா திருட்டு பழக்கம் அப்பவே வந்துச்சு, அதில் போய் 100 ரூபாய்க்கு வச்சு 20 ரூபா வந்து மார்வாடி எடுத்துட்டு 80 ரூபாவோட
கையில இருந்து அங்கிருந்து வர்றாரு. வரும்போதும் அது பணம் வந்து தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த டிரைவர் யாரோ தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணதாகவும் அந்த லாரியில மேல படுத்தாராம். அதுல வந்து நீ உள்ள வந்து படுக்கிறதா இருந்தா 20 ரூபா, மேல வந்து படுக்கிறதா இருந்தா 15 ரூபா ஏதோ சொல்லி லாரி டிரைவர் பணம் வாங்கினதாகவும் இவர் அந்த 15 ரூபாவை கொடுத்துட்டு மேல போய் படுத்ததாகவும் அப்போ பணம் வந்து காணாம போனதாகவும் அப்புறம் அந்த லாரி டிரைவர் வந்து பாவப்பட்டு இவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்ததாகவும் இவர் அங்க இறக்கி விட்டதாகவும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து ராஜகிரண் சாரை வந்து பார்த்து ராஜகிரண் சார் ஆபீஸ்ல வந்து வேலை பார்த்து 92 நினைக்கிறேன் அவரு ஹென்ராசாவின் மனசுல 91 92 ஐ திங்க். அப்போ வந்து இவர் அதுல ஒரு சின்ன வேஷம் நடிக்கிறார். 92 திரு கேப்டன் விஜயகாந்தோட 100வது படம் கேப்டன் பிரபாகரன். ராசாவின் மனசிலே வரும்போது கேப்டன் பிரபாகரனும் ரிலீஸ், சின்ன தம்பியும் ரிலீஸ், மூணு படம். இதுல கேப்டன் பிரபாகரன் பயங்கரமான வசூல். அது ஒவ்வொரு 25 நாளுக்கும் இவங்க எல்லாருமே போனாங்க. யாரு ராசாவின் மனசில் உள்ள டீம், 25வது நாள் செங்கல்பட்டு, 50வது நாள் மதுரை, 75வது நாள் ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட், 100வது நாள் டிஸ்ட்ரிக்ட், 125வது நாள் டிஸ்ட்ரிக்ட். இதுல பாத்தீங்கன்னா செங்கல்பட்டுல 25வது நாள் வந்துட்டு ராசாவின் மனசுல 6 லட்சம் ரூபா வசூல்னு நினைக்கிறேன். சின்ன தம்பி 9 லட்சம் ரூபா வசூல். கேப்டன் பிரபாகரன் வந்து 12 லட்சம் ரூபாவோ 11 லட்சம் ரூபா வசூல். 100வது நாள் வந்து கேப்டன் படம் வந்து 100வது நாள் வந்து மிகப்பெரிய வசூல். அதுக்கப்புறம் 2வது சின்ன தம்பி, 3வது ராசன், மூணு படமே சூப்பர் ட்ரிப், சூப்பர் டூப்பர் ஹிட். நான் என்ன சொல்றேன், நீ 1வது படத்துல நடிச்ச அவர் 100வது படத்துல ஹீரோவா நடிச்சவர், நீ அவரை போய் எதுக்கலாமா? உன்னுடைய சினிமா வாழ்க்கை போனதுக்கு காரணம் தெரியும் கேன் தண்ணி அப்ப புதுசா வந்த டைமுங்க, அப்ப 20 ரூபாவோ 15 ரூபாவோ எனக்கு தெரியாது. அப்ப ஆரம்பிச்சா வந்த புதுசுல தண்ணி 3 நாள்ல தண்ணி குறைஞ்சிச்சுன்னு சொல்லி தண்ணிக்கு கணக்கு பார்த்த நீயே, உன் கூட இருக்கிறவன் தான் இருந்தாங்க. யார் இருந்தா உன் கூட அங்க திரு சுப்ராஜ் இருந்தாரு, உன் ஃப்ரெண்ட் முருகேஷ் இருந்தாரு, தண்ணியை கொண்டு போய் நீ உன் ரூம்ல கொண்டு பூட்டி வச்ச, இது சத்தியம். இது தண்ணிக்கு கணக்கு பார்த்தாலு. ஏன் நீங்க எல்லாம் கார்பரேஷன் தண்ணியை குடிக்க வேண்டியதானே, ஏன் கேன் தண்ணியை குடிக்கிறீங்க? ஒரு தண்ணியே கொடுக்கறது நீ உனக்கு முடியலையே. நீ பத்தி நீ வந்து கேப்டனை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு? அவர் ஊருக்கே சாப்பாடு போட்டாலு தெரியுமே, நீங்க சினிமாவில் எத்தனை பேர் அவர் சாப்பாடை சாப்பிட்டு இருக்காங்க? ஒரு குடிக்கிற தண்ணிக்கே நீ கணக்கு பார்த்திருக்கிற, நீ வந்துட்டு விஜயகாந்த பத்தி பேசிட்டு இருந்த என்ன அர்த்தம்? ஏங்க ஒரு சக நடிகர் சாவுக்கு போகணுமா வேண்டாமாங்க? எந்த சாவுக்கு போனாருங்க? விவேக் சார் சாவுக்கு போனாரா? மயில்சாமி மாமா சாவுக்கு போனாரா? இப்ப ரீசெண்டா செத்தாரே மனோபாலா சார், அவர் சாவுக்கு போனாரா? மூணு. ஒரு நல்ல மனிதன் நீ நல்ல நிகழ்ச்சிக்கு போக வேண்டாங்க, இந்த மாதிரி சாவுக்கு போகணுமா வேண்டாமாங்க? அவன் பேர் வாங்கிட்டு போனான் செத்தவன், விவேக் சார் செத்த போது ஐயோ பாவம் விவேக் சார் அப்படின்னு. அதே மாதிரி மயில்சாமி ஐயோ சாப்பாடு எல்லாருக்கும் போட்டாரு, மயில்சாமி பேர் வாங்கிட்டு போனாரு, எத்தனை சுடுகாட்டுல எவ்வளவு கூட்டம் இருந்தது. மனோபாலா சார் நல்ல மனுஷன், அவரு யாரை பார்த்தாலும் நல்லா பேசுவாருன்னு. நீ சாவுக்கு போகலையா? ஒண்ணு
சொல்லக்கூடாது, வாயில நல்லா வருது. நீயே வேற என்ன, இதே மனோபால சாரும் இதே வடிவேலு சாரும் ஷூட்டிங்ல இருக்காங்க. சந்திரமுகி டூல நான் பாக்குறேன் ஷூட்டிங் ஸ்பாட்ல. நான் வேற ஒரு தெலுங்கு படத்துக்கு அங்க போயிருக்கிறேன். இவங்க ரெண்டு பேரும் தான் சீன் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கடைசியா உங்க கூட நடிச்சிருக்காருல, ஒரு மனிதாபிமானம் வேணும்ல, நீங்க சாவுக்கு போகணுமா வேண்டாமா, நீங்க நல்ல மனசு வேணுங்க, அப்பந்தான் எந்த தொழிலையும் ஜெயிக்க முடியுங்க. உங்களுக்கு நல்ல மனசு இல்லையே, அப்புறம் எப்படி நீங்க ஜெயிக்க முடியும்? அதனாலதான் சொல்றேன், நான் கம்பேக் ஆக முடியாது, அடிச்சு சொல்றேன். நான் நல்ல மனசு வேணும். ஒரு சாவுக்கு போக முடியல, கூட நடித்த நடிகருக்கு இதுக்கு போக முடியல. நீ எல்லா கூட இருக்கிற நடிகர்கள்லாம் நீ வாழ வச்சியா? நீ இந்த போண்டாமணி ஒரு கார் வாங்கினாருங்க, ஏ அவன் கார் வாங்கிட்டான்ப்பா, இனிமேல் அவன் என் படத்தில் நடிக்கக்கூடாதுப்பா, அவனுக்கு எதுவும் சீன் கொடுக்காதுன்னு சொன்ன ஆள் நீங்கள், எப்படி நீங்கள் வந்துட்டு கம்பேக்னு நீங்கள் சொல்கிறீங்க? சத்தியமாக நான் சொல்கிறேன், அவன் கம்பேக் ஆக முடியாது, எழுதி வச்சுக்கோங்க. அதனால் நிச்சயமாக அவர் இவ்வளவு கேப்புக்கு அவருடைய ஆக்டிவிட்டீஸ் தான் எல்லாமே காரணம். நேரம் தவறாமை, இஷ்டத்துக்கு வர்றது, இஷ்டத்துக்கு சீனை மாற்றுறது, அப்புறம் வந்து அவருடைய ஒழுங்கினம் இப்போவும் அதே தான் நடந்திருக்கு. இது கூட போன அவருடைய அசிஸ்டண்ட்டு என்கிட்ட சொன்னார், சேலத்தில் மாமன்னன் ஸ்பாட்டில் இது நடந்திருக்கு. நைட்டு அவன் கூட போன அசிஸ்டண்ட்டு எனக்கு வந்து ஒரு ஷூட்டிங்க்கு அசிஸ்டண்டாக வந்தார். நான் ஒரு சீரியலுக்கு போகும்போது அசிஸ்டண்டாக வந்தார். என்ன தம்பி எங்கே போயிட்டு வந்தேன்னு, சேலம் போயிட்டு வந்தேண்ணா. சேலமா, யாருக்குப்பா அப்படின்னு, இந்த மாதிரி வடிவேல் சாருக்கு போனோம். எப்படிப்பா, எப்படி இருக்காரு அப்படின்னு. என்ன சார், ரொம்ப டார்ச்சர் சார். என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு. ஆமாம் சார், நைட்டு எங்களெல்லாம் வந்துட்டு ஷூட்டிங் முடித்தா அனுப்பிவிடணும் சார். நாங்கள் போயிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு ஷூட்டிங் பண்ணலாம் சார். எங்களெல்லாம் போடலை சார், ரூமுக்கு உட்கார வச்சுட்டார் சார். ரூமுக்கு உட்கார வச்சு காலை நீட்டிக்கிறார் சார், காலை அமுக்க சொல்கிறார் சார், இப்படி உட்காந்துக்கிறாரு சார். மற்றபடி எல்லாமே நடந்துட்டு இருந்தது சார். அதெல்லாம் பண்ணிட்டு தான் சார் இருந்தார். அதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சோம் என்னென்னு. இவர் சொல்கிறார் அடுத்தவங்களை பற்றி, 24 மணி நேரம் தண்ணியில் இருக்காரு, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிற? அப்புறம் சார், அங்கே தான் சார் ரிமோட் இருக்கும், டிவி ரிமோட்டு, அதை எடுத்து அவரே கூட மாற்றலாம் சார். ஏய், ரிமோட்டை மாத்து, அந்த டிவியை போடு, இந்த டிவியை போடு, இதை போடுங்க சார். ராத்திரி 2:30 வரைக்கும் எங்களை போட்டு வாடாப்படுத்திட்டார் சார். என்னப்பா மாறிட்டாருன்னு சொன்னாங்க என்ன சார்? இல்லை சார், மாறலை சார். இந்த மாதிரி தான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சார், ஸ்பாட்டுக்கு கூட கொஞ்சம் லேட்டாக தான் சார் போகிறாரு. இப்போ 2:30-3 வரைக்கும் உட்காந்துட்டு நீங்கள் தண்ணி அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா காலைல 6 மணிக்கு ஷூட்டிங் போக முடியுமா? அதனால தான் சொல்கிறேன், நிச்சயமாக மிக சிறந்த இயக்குனர், அதில் தப்பே கிடையாது. மாரி செல்வராஜ் எங்கள் ஊருக்காரரு, திருநெல்வேலிக்காரரு, அவர் மிக சிறந்த இயக்குனர், அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனால் இவருடைய குணத்துக்கு, வடிவேலு சாருடைய எண்ணத்துக்கு அது அவருக்கு கம்பேக்காக இருக்காது. ரொம்ப முன்னாடி வந்து சிங்கமுத்துக்கும் வடிவேலுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அதுக்கிடையில் வடிவேலு கூட அவ்வளோ பேசினதில்லை, ஆனால் சிங்கமுத்து தொடர்ந்து அவர் மேலே பல விஷயங்களை சொல்லிகிட்டே இருந்தார். என்ன பிரச்சனை அவங்களுக்கு? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, வடிவேலு சார் வந்து ஆரம்பத்தில் அவர் ஃப்ரெண்டை வந்து முருகேஷ் அப்படிங்கிறவர் தான் இவர் கூட இருந்தார், மிகச்சிறந்த ஃப்ரெண்டு. மதுரையில் எப்படி கேப்டன் வந்து ராவுத்தர் அவர்களை இங்கே வந்து கூப்பிட்டு வச்சுருந்தாரோ அதே மாதிரி அவர் முருகேஷுங்கிறவரை கூப்பிட்டு வச்சுருந்தார். நாளடைவில் முருகேஷ் வந்து உடம்பு சரியில்லாமல் ட்ரிங்க்ஸ்னால அவர் இறந்து போனார். அதுக்கப்புறம் வந்து திரு வேல்சாமி அப்படிங்கிறவர் வந்தார். திரு வேல்சாமிங்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ரெட்சனில் நம்ம ராஜகிரண் சார் ஆஃபீஸ் ரெட்சன் இருக்கு, இவங்க வந்து ரெட் ஜெயிண்ட், அவங்க ரெட்சன் ஒன்று வச்சுருந்தாங்க ராஜகிரண் ஆஃபீஸ். அது கூட வந்துட்டு நார்த் உஸ்மான் ரோட்லேயும் எங்கே ஆஃபீஸ் இருந்தது. அந்த அவர் அந்த ஆஃபீஸில் இருக்கிற வரைக்கும் ராஜகிரண் சார் நல்லா இருந்தார். இவர் வந்து நின்றுட்டு, அண்ணே இந்த ஆஃபீஸ் உங்களுக்கு ராசி இல்லைண்ணே, வேற ஒரு ஆஃபீஸ் மாற்றுங்கண்ணே அப்படின்னு வடிவேல் சார் சொல்லி, அப்போ இவர் சொல்லியிருக்காரு, எப்பா வடிவேலு என்கிட்ட காசு இல்லைப்பா, நான் என்னப்பா பண்ணுறது. இப்போ அவருடைய ராஜகிரண் சாருடைய கேரக்டர் என்னென்னா, எவ்வளோ காசு இருந்தாலும் செலவு பண்ணிடுவார், செலவு பண்ணிட்டு கடன் வாங்குவார், லட்சக்கணக்கில் கடன் வாங்குவார், கோடிக்கணக்கில் கடன் வாங்குவார். அந்த நேரத்தில் வந்து இன்ஃபேக்டர் வந்து ரஜினி சாரோட சம்பளம் அதிகமாக வாங்கினவர் ராஜகிரண் சார். 1 கோடி ரூபா டச் பண்ணார் அவர். இவங்கெல்லாம் 50 லட்சம் 75 லட்சம் இருக்கும்போது ராஜகிரண் சார் 1 கோடி ரூபா டச் பண்ணார். அவ்வளோ பெரிய ஸ்டார் அவர். ரஜினி சாரே பயந்தார். ராமராஜன் சாரையும் ராஜகிரண் சாருடைய வளர்ச்சியை பார்த்து ரஜினி சாரே பயந்தார். அப்போது இவர் என்ன, அவர் பணம் வந்துன்னா டப்பு டப்புனு எல்லாமே பண்ணிடுவார், செலவு பண்ணிடுவார், யோசிக்க மாட்டார், படங்கள் எடுப்பார், லாஸ் ஆகிடும், நிறையா போகும். இவர் அண்ணா இது ராசி இல்லைண்ணா, மாற்றுங்கண்ணா அப்படின்னு சொன்னார். மாற்றி விட, அப்போ ஏ என்கிட்ட பணம் இல்லைப்பா அப்படின்னு சொன்னால், அண்ணா நான் பணம் தரேன்னு சொல்லிட்டு 7 லட்சம் ரூபா இவர் கொடுத்துருக்காரு வடிவேல் சார். அந்த 7 லட்சம் ரூபாவில் இப்போ பஞ்சாயத்துலாம் வந்துச்சு, இது கொடுத்ததை கேட்டதை வச்சது போனது ஏதோ ஒரு பஞ்சாயத்துலாம் வந்துச்சுன்னு வைங்க. இவர் அந்த ஆஃபீஸை வேறு இடத்துல மாற்றினார், அதோட டவுன்ஃபால் ஆகிட்டார் ராஜகிரண் சார். சரிங்களா, அவருடைய எண்ணம் பாருங்கள். அதை தான் சொல்கிறேன் நான், வடிவேல் சாரோட எண்ணம் வந்து யாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கவே மாட்டார். எல்லாரும் மோசமாக போனேன். ஏன்னா இன்ஃபேக்ட் வந்து அவரே வந்துட்டு என்னென்னா விவேக் சார்கிட்ட சொல்லியிருக்கிறாருன்னு விவேக் சார் கூட இருந்த சர்க்கிளில் இருக்கிறவங்க என்கிட்ட சொன்னாங்க, ஏ விவேக்கு நானும் நீனும் தான் தமிழ் சினிமாவில் இருக்கணும், வேறு யாரும் உள்ளே விட்டுறக்கூடாது அப்படின்னே ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறார்.
சொல்லியிருக்கிறாரு. இவங்க விவேக் சார் கூட இருக்கிறவங்க இருக்கும்போதே இவர் சொல்லியிருக்கிறாரு, ஏய் யாரையும் உள்ள விட்டுறக்கூடாதுப்பா, நம்ம ரெண்டு பேரும் நீ ஒரு லைன்ல போயிட்டு இருக்க, நான் ஒரு லைன்ல போயிட்டு இருக்கிறேன், சரியா, நம்ம ரெண்டு பேரும் தவிர மூணாவது ஒரு ஆளை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் நேரடியாகவே விவேக் சார்கிட்ட சொல்லியிருக்காரு. அதே மாதிரி என்னன்னா, விவேக் சார் கூட நடிக்கிறவங்களை வந்து இவர் வந்து நிறைய விஷயங்களில் வந்து கட்டுப்படுத்தியிருக்காரு. நான் அவர் கூட நடித்த நிறைய ஆர்டிஸ்ட் நம்ம சொல்லலாம், கிளி ராமச்சந்திரன், கொட்டாச்சி, அப்புறம் வந்துட்டு சிண்ட்ராஸ், நிறைய ஒரு விவேக் சார் கையில் ஒரு டீம் இருக்கும், அவங்களெல்லாம் இவர் படத்தில் போடக்கூடாதுன்னு சொல்லுவார் வடிவேல் சார். அவங்களாம் போடக்கூடாது, ஆமாம், அவங்க வந்தாங்கன்னா நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு பாரு. இதெல்லாம் வந்து அவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். யார், கிளி ராமச்சந்திரனே சொல்லியிருக்காரு. கிளி ராமச்சந்திரன் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கார், அவரே சொல்லியிருக்காரு. ஆனால் 6.2 ஒரு படம்னா, அப்புறம் 2 ஒரு படமா, இந்த படங்கள்லாம் இனியை 2 வந்து சுந்தர்சி சார் படம், என்னையை வந்து சொல்லியிருந்தாங்க இவர் வந்து ஸ்பாட்டில் வந்து அவனை நடிக்கக்கூடாது, அவனை அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொன்னாராம். டேரக்டரும் கேட்பாங்க அவர் சொல்கிறத. ஆமாங்க, அவர் வந்துட்டு காமெடியில் வந்து கிங்காக இருக்காரு, அப்போ டேரக்டர் வந்து சொல்ல தானே செய்வாங்க. அதாவது சின்ன டேரக்டர்லாம் வந்துட்டு சரிம்பாங்க, ஒரு சில டேரக்டர் வந்து மாட்டேன்பாங்க. இப்போ என்னையெல்லாம் வந்து மாற்ற சொன்னார், நான் அவர் விஜயகாந்த் கூட இருக்கார் மாற்றுங்கன்னு சொன்னாங்க. ராமோஜிரா ஃபிலிம் சிட்டியில் படிக்காதவன் ஷூட்டிங் அப்போ அவர் சொன்னார், சார் இது மெட்ராஸ்னா மாற்றலாம், இங்கே மாற்ற முடியாதுன்ட்டார் அவர் சிராஜ் டேரக்டர் சார். அதே மாதிரி இங்கே வில்லு படத்தில் என்னை மாற்ற சொன்னார். அது பிரபு தேவா வந்து இவரோட சீனியர், அவர் அசோசியேட் முகில்ங்கிறவர் சொல்லிட்டார், அவர் நீங்கள் மாஸ்டர்கிட்ட போய் பேசிக்கிங்க, நான் சொல்ல முடியாது அப்படின்னு மாஸ்டர் சொல்லிட்டு சொல்லுவாரா, எங்கள் சக நடிகர் பக்கத்தில் வச்சுக்கிட்டே சொல்லுவார். எனக்கே சொல்லியிருக்கிறாரு, நானே நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கிறேன், டிஆர் கார்டனில் என்னை வர வச்சு நீங்கள் விஜயகாந்த் கூட இருக்கிறீங்க போங்க, உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி என்னையவே சொல்லியிருக்கிறாரு. அப்போ மற்ற விவேக் சார் கூடயும் நடிக்கிறவங்கள பக்கத்தில் நடிக்கூடாது, இவர் கூட நடிக்கிறவங்களையும் என்ன விட வளர்ந்துட்டா நீ கார் வாங்கிட்டனா அதுவும் கட்டுப்படுத்துவார். அந்த வேல்சாமிங்கிறவர் சொல்கிறது கேள்வி நம்ம வந்து கூட இருந்து பார்க்கல, இவரே மாதிரி கையெழுத்து போட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ரிஜிஸ்டர்லாம் இவர் பணத்தில் அவர் வாங்கினதாகவும், அப்புறம் வந்துட்டு இவருக்கு வந்து சம்பளம் வந்து கம்மி தான், யாருக்கு அந்த வேல்சாமிங்கிறவருக்கு இவர் மாத சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருந்ததாகவும், 10,000 or 15,000 எனக்கு அது கரெக்டாக தெரியல, 15,000 சம்பளம்க்கு வேலை பார்க்குறவர் இவருடைய படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வாங்குறாரு. என்ன படம், அந்த இம்சை ரசனை ஏதோ ஒரு படம், அது அந்த இந்திரலோகத்தில் அழகப்பன், அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து 1 crore, 1.5 crore டிஸ்ட்ரிபியூஷன் வாங்குறாரு. அப்போ இவருக்கு சந்தேகம் வருது, என்ன நம்மக்கிட்ட வேலை பார்க்குறோம், 15,000 or 10,000 சம்பளம் கொடுக்குறோம், 1 crore, 1.5 crore பண்ணுறானேன்னு சந்தேகம் வருது. சந்தேகம் வரும்போது அவருடைய பேங்க் டீட்டெயில்ஸை வாட்ச் பண்ணுறாங்க, வேல்சாமியோட பேங்க் டீட்டெயில்ஸை வாட்ச் பண்ணுறாங்க. இந்தியன் பேங்க் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டுக்கு எதிர்த்தால இந்தியன் பேங்கில் அவர் டீலிங் வச்சுருக்காரு, அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறாங்க. அப்போ இவங்களுக்கு சின்னதாக ஒரு சந்தேகம் வருது, சந்தேகம் வந்து இவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அந்த வேல்சாமிங்கிற ஒரு அக்கௌண்டண்ட்டு ராஜ்கரன் சார் ஆஃபீஸில் இருந்தவர், அவர் கேஷியர் அக்கௌண்டண்ட். ஒரு கட்டத்தில் இவர் பேரில் ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டில் இடத்துல வந்து இவர் கையெழுத்து போட்டு அந்த இடத்த வாங்கிட்டதாக பஞ்சாயத்து ஆகி அந்த இடத்த வந்து யாருக்கோ வந்து அடமானம் வச்சு அதை பணம் வாங்கினதாகவும் அந்த பணத்தை போய் நெருக்கடி கொடுக்கவும் அப்போ தான் வடிவேல் சாருக்கு தெரியுது நம்ம கையெழுத்து இல்லை அப்படிங்கிறது. இது வந்து சொல்ல கேள்வி தான், கூட இருக்கிறவங்க சொன்ன கேள்வி நம்மகிட்ட. அப்போ வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணவுடனே வேல்சாமிங்கிறவர் சூசைட் பண்ணிட்டார் இவர்கிட்ட இருந்தால். அப்போ அந்த அவங்களுடைய ரிலேஷன் யாரோ ஒரு ஆள் மிலிட்டரியில் இருக்கார், அந்த வேல்சாமிங்கிறவருடைய ரிலேஷன் ஒரு ஆள் மிலிட்டரியில் இருக்கார். அவர் அவங்க ஒய்ஃப் எல்லாருமே இங்கே வர்றாங்க, வந்து இவர்கிட்ட பிரச்சனையை கிளப்புறாங்க. ஒரு ரேஸ் பண்ண பொதுவாகவே ஒரு அரசியல்வாதியோட டெக்னிக் இது என்னன்னா, ஒரு பிரச்சனையை வந்து வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை டைவெர்ட் பண்ணுறதுக்கு வேற ஒரு பிரச்சனையை அரசியல்வாதி கையில் எடுப்பாங்க. அதே மாதிரி இவர் ஒரு பிரச்சனையை அந்த அதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு இவர் சிங்கமூத்து பிரச்சனையை கையில் எடுக்காரு. சிங்கமூத்து என்னை ஏமாத்திட்டாரு, 7 crore ஏமாத்திட்டாரு. நிச்சயமாக சிங்கமூத்து ஏமாத்தவே இல்லை, சிங்கமூத்து இவருக்கு இடம் வாங்கி கொடுத்தாரு. எல்லாம் பார்த்தீங்கன்னா படப்பையில் 100 acres வாங்கியிருக்காங்க, தாம்பரத்தில் 10 acres இருக்கு, தமிழ்நாடு முழுதும் வந்து வாங்கி போட்டிருக்காரு. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு பல்லாயிரக்கணக்கான கோடிக்கு அதிபதி பேர் வடிவேல் சார். நிறைய இடங்கள் கையில் வச்சிருக்கிறாரு, நிறைய கிட்டத்தட்ட என்னுடைய கணக்கு 2,000 crore, 3,000 crore இருக்கும், அவ்வளோ இடங்கள் வாங்கி வச்சிருக்கிறாரு, பணம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அது தப்பு கிடையாது, உழைச்ச காசு அவர் வாங்குறாரு, அதில் நம்ம தப்பு சொல்ல மாட்டோம். அப்போது வந்து சிங்கமூத்து சார் வந்து இவருக்கு இடங்கள் வாங்கி கொடுக்கறது போகிறது. சிங்கமூத்து சாருக்கு வந்து பேசிக்காக வந்து என்னென்னா கொஞ்சம் வாஸ்து கிஸ்து எல்லாமே தெரியும், இப்போ இந்த இடம் வாங்கினா நல்லாயிருக்கும், அந்த இடம் வாங்கினா நல்லாயிருக்கும்னு சொல்லி அவர் சொல்கிறது அவர் வாங்கி கொடுத்தாரு, அவர் மேலே தப்பே கிடையாது. இந்த நிகழ்ச்சியை இந்த விஷயங்களை வந்து டைவர்ட் பண்ணுறதுக்காக அவரை வந்து என்னை ஏமாத்திட்டாரு, என் பணம் 7 crore என்னை ஏமாற்றி பிடிங்கிட்டாரு வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி
இது பண்ணது. அதை தான் திசை திருப்புறதுக்கு தான் இதை வந்து இப்படி பண்ணது, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து 2011 நீங்கள் பார்த்துருப்பீங்க, போய் எல்லா பக்கமும் ஊர் ஊராக போய் இவர் வந்து திமுகவை பிரச்சாரம் பண்ணார். அப்போ உடனே அந்த சைடில் அண்ணா திமுகவில் அந்த அம்மா வந்து இவருக்கு யார் சரியான ஆப்போசிட் பார்ட்டி பாருங்க கூப்பிடுங்கன்னு சிங்கமூர்த்தி சாரை கூப்பிட்டு போகிறாங்க. அவர் இவருக்கு அகைன்ஸ்டாக வந்து இவர் எங்கெல்லாம் போகிறாரோ அவர் அவங்க அகைன்ஸ்டாக எல்லா பக்கமும் போய் பிரச்சாரத்துக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிட்டுருக்கிறது. ஸோ இதுக்கப்புறம் தான் அவர் சிங்கமூர்த்துக்கும் இவருக்கும் வந்து கான்ட்ரவர்சி ஓவர் ஆனது. இப்போ சிங்கமூர்த்தன்னா நல்லா தான் இருக்கார், அவர் நல்லா செழிப்பாக இருக்கார், நல்லா இருக்கிறார். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லணும்னா இவருக்கு நிறைய ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்ததே சிங்கமூர்த்தன்னா தான். ஒரு நடிகர் நடிக்கிறாரு, பெரிய நடிகர் அப்படின்னா அடுத்து வந்து அவங்க ஃபேமிலியிலேருந்து யாராவது வருவாங்க, அவங்க வாரிசு யாராவது நடிப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்ப்போம். ஆனால் வடிவேலு ஃபேமிலியிலேருந்து வரைக்கும் யாரும் வந்ததும் இல்லை. அவர் ஃபேமிலியே ஒரு மிஸ்ட்ரியாக இருக்கு சார். அதாவது வாரிசை வந்து உலகத்துக்கு வந்து பிரகடம் பண்ணணும், இது என் பையன், இது என் பொண்ணு, எனக்கு இத்தனை பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி வெளி உலகத்துக்கு சொல்லணும், வெளி உலகத்துக்கு காட்டணும். இவர் சொல்லலை, காட்டலை. ரேஷன் கார்டுலயே பசங்க பேரை எழுதலை. ரேஷன் கார்டு எழுதலை? ஆமா. ஏன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு மொத்தம் 4 பசங்க, 3 பொண்ணு 1 பையன். சுப்பிரமணியன் நினைக்கிற பையன் பேரு, பொண்ணு ஏதோ பேர், 3 பேர், மொத்தம் 4 பேர். இவர் ரேஷன் கார்டுல 2 பசங்களை தான் அதுல பதிஞ்சிருக்காரு. ஏன்னா எனக்கு 4 பசங்க இருந்தாங்கன்னா வெளியில தெரிஞ்சுன்னா இன்னும் இவருக்கு 4 பசங்களா அப்படின்னு நினைப்பாங்க. பிளஸ் 4 பசங்க இருந்தா நமக்கு வயசாயிடுச்சு நினைப்பாங்க. வயசுன்னு சொல்ல மாட்டாரு, அவருக்கு வயசு இருக்கும், 60 அபோவ் 60 இருக்கும், சரிங்களா? ரேஷன் கார்டுலயே தன்னுடைய பசங்க பேரை பதியாதவர் அவர். வெளியில தெரிஞ்சிடும் நமக்கு 4 பசங்க இருக்காங்க. ஆனா வந்து ஒரு விஷயம் அதுல அவரை பாராட்டணும், என்னன்னா சிம்பிளா எல்லாருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சாரு. 4 பேருக்கும் கல்யாணம் முடிச்சிட்டாரு, 3 பொண்ணுங்களுக்கும் முடிச்சிட்டாரு, அவர் பையனுக்கும் முடிச்சிட்டாரு. ஆனா யாருமே அவர் சினிமாவுக்கு கொண்டு வரல. பையன்லாம் வந்து ஒரு பொதுவெளியிலையும் காட்டலையா? பொதுவெளியிலே காட்டல. அதான் சொல்லு, ஏங்க ரேஷன் கார்டுலயே வந்து பேரை எழுதாதவர் அப்புறம் பொதுவெளியில எப்படிங்க காட்டுவாரு? என்ன இருக்கு காட்டுறதுல? என்ன இருக்கு காட்டுறதுல வந்து தப்பு? அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்ப நான் இருக்கேன்னா நான் வந்து நிறைய இன்டர்வியூல கொடுப்பேன், நான் என்னுடைய சோசியல் மீடியால வந்து நான் மட்டும்தான் வருவேன், என் ஃபேமிலியை நான் காட்ட மாட்டேன். அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் வெறுப்பு, அதெல்லாம் வந்து நம்ம சொல்லக்கூடாது, காட்டக்கூடாதுன்னு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என் பொண்டாட்டி பசங்களை ரேஷன் கார்டில் காட்டிட்டேன், ஆதார் கார்டில் காட்டிட்டேன். நீங்கள் ரேஷன் கார்டுலேயே காட்டலையே. அதை கூட கூட இருக்கவங்க சொல்லுவாங்க, ஏன் அவன் என்னையா இருந்தாலும் ரேஷன் கார்டில் கூட பசங்க பேரை சேர்க்கலை அப்படின்னு. அப்போ நான் கேட்டேன் அவங்க கூட இருக்கிறவர்கிட்ட, அந்த சுப்பராஜின் ஒருத்தர் அவர் கூட இருப்பார், அவர் தான் சொன்னார் என்கிட்ட இந்த விஷயத்தை. அவர் தான் சொன்னார் ஒரு நாள் நம்ம ஷூட்டிங்கில், இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு சீரியல் ஷூட்டிங்கில் இருக்கும்போது சொன்னார், அவன் என்னையா மன்னிச்சான், அவன் ஷூட்டிங் இதில் ரேஷன் கார்டுலேயே பசங்க பேரெல்லாம் அவன் சேர்க்கலை. நான் இப்போ இதே மாதிரி கேள்வி கேட்டேன், ஏன் என்ன கேட்கலன்னு. இல்லை அவரும் 4 பசங்கன்னா வெளியில் என்ன தப்பாக நினச்சிடக்கூடாது, வயசானவங்க நினச்சிடக்கூடாது, நமக்கு இத்தனை பசங்க இருக்காங்கன்னு நினச்சிடக்கூடாது. அது எதுக்கு தப்பே கிடையாது, ரேஷன் கார்டில் எழுதுறது தப்பு இல்லையா அப்படின்னா. அது என்னமோ அவன் ஒரு மாதிரி மென்டாலிட்டியில் இருக்கான், அவன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சுப்பராஜன், இன்னும் சுப்பராஜனா நிறைய விஷயம் சொன்னார் அவர். அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது நிறைய அவரை பற்றி விஷயம் சொன்னார் அவன். ஏன்னா சுப்பராஜ் சார் வந்து எப்படி அப்படின்னா, சுப்பராஜ் சார் வந்து ராஜகிரண் சாரோட அசிஸ்டண்ட். இவர் ஆரம்பத்தில் எப்படி இருந்தாருங்கிறதும் அவருக்கு சுப்பராஜுக்கு தெரியும், அதுக்கப்புறம் எப்படி இருந்தாருங்கிறதும் அவருக்கு தெரியும். அதே மாதிரி அதே சுப்பராஜ் சார் வந்து கேப்டன் கூடயும் இருந்தவர், கேப்டன் கூடயும் கூட இருந்தவர். ஸோ வந்து கேப்டனை பற்றி சாப்பாடு போட்டிருக்கிறார் சுப்ராஜ். இவரும் கூட இவருக்கு அப்பப்போ 5 ரூபா 10 ரூபா கொடுத்தவர், சரியா? இவர் ஆரம்ப காலத்தில் உதவி பண்ணவங்கள்லாம் யாருமே அவரை வந்து பக்கத்தில் வைக்கலை. இப்போ வந்து சினிமாவில் வந்து எப்படி கேட்டிங்கன்னா, என்ன நம்ம பார்த்துருக்கோம், கேப்டனையும் ராவுத்தரையும் பார்த்துருக்குறோம், அதே மாதிரி நிறைய இடங்களில் பார்க்குறோம். சினிமாவில் வந்து சப்போர்ட்டாக இருந்தவங்களை கடைசி வரைக்கும் கூடவே வச்சுருப்பாங்க. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு முதல்ல சப்போர்ட்டாக இருந்தவங்க, இப்போ நான் அந்த காசிங்கிறவரை எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, அந்த காசிங்கிறவரை நான் ரீசெண்டாக ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தேன். அந்த காசி என்னென்னு பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த காசி என்னன்னு சொல்லுவார், என்னங்க அவர் சொல்லக்கூடாது, இருந்தாலும் எனக்கு ஆரம்பத்தில் அவன் நான் தான் சாப்பாடுக்கு காசெல்லாம் கொடுப்பேன், அதுக்கப்புறம் நான் ஒரு நாள் போகிறேன், என்னை பார்த்துட்டு மூஞ்சிய திருப்பிக்கிட்டாப்பில். அதான் சொல்கிறேன், கூட இருக்கிறவங்க ஆரம்பத்தில் கஷ்டப்பட்ட போது நமக்கு உதவி பண்ணவங்கள நினைக்கணும். நீ வந்து உதவி பண்ணட்டா கூட பார்த்து பேசலாம், அதில் தப்பே கிடையாது. பார்த்து மூஞ்சி எங்கே நம்மகிட்ட வந்து உதவி கேட்டுருவாங்களோ, நம்மகிட்ட காசு கேட்டுருவாங்களோ, நம்மகிட்ட வாய்ப்பு கேட்டுருவாங்களோ, அப்படி இருந்தால் என்ன? சினிமா உங்கள் சினிமாவா, உங்கள் அப்பா வீட்டு சினிமாவா? நீ மதுரையிலேருந்து மூட்டை முடிச்சு போட்டு கெட்டி கொண்டு வந்தியா சினிமாவை? சினிமாவில் வந்துட்டு வாய்ப்பு
நான் அவனுக்கு கொடுக்காத, இவன் கார் வாங்கிட்டான், இவன் வந்து பெரிய ஆளாயிட்டான், அதை பண்ணிட்டான் வேண்டானா. இன்னைக்கு அந்த சினிமாவை என்ன தூக்கி எறியல, 10 வருஷம் எங்கே போன நீ, இருக்க இடம் தெரியாமல் போல. நீ சினிமா எல்லாத்துக்கும் பொதுவானது, என்னமோ உங்கள் அப்பா விட்டு சினிமா மாதிரி வந்துக்கிட்டு கேப்டனை பற்றி பேசுறது. நீ 1வது படத்தில் நடிக்கும் போது அவர் 100வது படத்தில் படி நடிச்சுட்டு இருந்தார். உனக்கும் அவருக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. நீ வந்து தகுதி தராதாரம் இல்லாமல் கேப்டனை பற்றி பேசிட்டு இருக்கிற, கூட இருக்கிறவங்க வாய்ப்பு கொடுக்க மாட்டேன், கூட இருக்கிற மதிக்க மாட்டேங்க. அதனால் அவர் குணத்துக்கு அவர் எண்ணத்துக்கு அவருடைய இதுக்கு அது ஒரு வரவே முடியாது. சினிமாவில் இனிமேல் வந்தால் அந்த மாதிரி எங்களை மாதிரி ஒரு சீனை ரெண்டு சீனை நடிச்சுட்டு போயிட்டு போக வேண்டியதான். ரசிக்க மாட்டாங்கங்க. ஏங்க ஒன்று சினிமாவுக்கு ஒன்று வந்து நீ அவர் வயசாயிடுச்சு, இப்போ இருக்கிற யூத்து வேறு லெவலில் போய்கிட்டு இருக்கானுங்க. கையில் எல்லாமே வச்சுருக்கான், எல்லாமே அவனுக்கு தெரியுது. இப்போ போய் நீங்கள் அவருடைய பாடி லாங்குவேஜும் அவருடைய மாடுலேஷன் ரசிப்பான்னு நினைக்கிறீங்களா? இதில் ஏதோ ஒரு மாதிரி செலவராஜ் சார் கேரக்டர் ரோல் ஏதாவது கொடுத்துருப்பாரு, அதில் கூட ஏதோ பச்சை குத்தி கர்ணன் பச்சை குத்தி நலமாக பண்ணி வச்சிருக்கிறாரு, ஏதோ ஒரு வித்தியாசமாக பண்ணுறாரு. வடிவேலு சார் வில்லனா பண்ணா நம்மெல்லாம் பார்க்க முடியுமா, ரசிக்க முடியுமா? வடிவேலு சார் வில்லனா நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. ஏதோ ட்ரை பண்ணியிருக்காரு, பார்க்கலாம் பார்க்கலாம், படம் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். அச்சீவ் பண்ண முடியாது, சக்சஸ் பண்ண முடியாது. ஒரு 10 வருஷம் கேப் இருந்துச்சுல சார் வடிவேலு சார் நடிக்காம, அவர் சினிமாவை விட்டு ஒதுங்கி இருந்த மாதிரியும் நிறைய விஷயங்கள் அவர் வந்து பண்ணிட்டு இருந்தார். அந்த டைம்ல வந்துட்டு தனியாக இருந்தார், நிறைய தண்ணி சாப்பிட்டாரு, மனசில் ரொம்ப பாதிக்கப்பட்டதா சொல்கிறாங்களே சார். ஆமாம், அது கூட இருக்கிறவங்க அந்த ஆக்சுவலாக இப்போ அவங்கெல்லாம் போகலை. கூட இருக்கிற சுப்ராஜ் சார் ஆகட்டும், விஜயகணேஷ் சார் ஆகட்டும், பொண்டாமணி ஆகட்டும், நிறைய அவர் கூட இருந்தாங்க. அவங்க வெங்கல்ராவன் ஒருத்தர் இந்த மூட்டை அடிச்சுட்டு இருப்பார், அவர் நிறைய பேர் பார்க்கறது இல்லை, பேசுறது இல்லை. ஒரு மனிதன் வந்து வேலை இல்லாமல் யாரும் பார்க்காம யாரும் பேசாமல் அட்லீஸ்ட் ஃபோன்லேயாவது பேசணும், ஆனால் எப்படின்னா இருக்கீங்க என்ன, அதுவும் பேசுறது கிடையாது. ஏன்னா இவர் அந்த அளவுக்கு அவங்களை டார்ச்சர் பண்ணியிருக்காரு, அதனால அவங்களும் வந்து இவர்கிட்ட ஃபோனில் பேசுறது இல்லை, இவரும் யாருக்கிட்டையும் பேசுறது கிடையாது. போய் சினிமா வாய்ப்புன்னு யாரையும் கேட்க மாட்டாரா? ஒரு லெவலுக்கு மேலே போனோம்னா சினிமா வாய்ப்பு தேடி யாரும் அலைய மாட்டாங்க. இப்போ நானே இருக்கிறேன்னு வச்சுங்களேன், நானே போய் சினிமாவுக்கு வந்து 10-7 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், நானே போய் வந்துட்டு ஒரு இடத்துல போய் எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ எங்களுக்கு கூட வந்து அப்படி கூட ஆடியேஷன் டெஸ்ட் எல்லாம் வைக்கணும்லாம் கேட்கறாங்க. நம்ம சினிமாவுக்கு வந்து இப்போ இருக்கிற சினிமா அந்த மாதிரி ஆகிப்போச்சு சார், நம்ம இவ்வளவு படம் 200 படம் நடிச்சிருக்கோம், இருந்தாலும் சார் டயலாக் இந்த டயலாக்கை பேசுங்க சார், நம்மகிட்டே வந்து கொடுக்குறாங்க, பேச சொல்றாங்க, நடிக்க சொல்ல, அதுனா நமக்கு கஷ்டமா தெரியும். ஏன்னா ஒரு ஆடியேஷன் டெஸ்ட் போனோம்னா அங்கே ஒரு 1000 பேர் 500 பேர் 200 பேர் இருப்பான், அவங்க வந்து புதுசா வர்றவன், அவன் என்ன வேணாலும் செய்யலாம். நம்ம போய் நின்று அந்த இடத்துல போய் ஆடியேஷன் டெஸ்ட்டுக்கு போய் நின்று கியூல நின்று அது நம்மளே யோசிப்போம், நானே யோசிப்பேன். அப்ப நம்மளை விட அவர் பெரிய நடிகராக இருந்தவர், பெரிய லெவல்ல கால் சீட்டுக்கு 10 லட்சம் வாங்கினார், 8 மணி நேரத்துக்கு 10 லட்சம் வாங்கினவர், அவர் வந்து அப்ப எவ்வளவு யோசிப்பாரு? அது வாய்ப்பு எல்லாம் கேட்க மாட்டாரு. பொதுவாகவே பெரிய நடிகர்கள் எல்லாம் வந்து அவங்களா போய் வாய்ப்பு எல்லாம் கேட்க மாட்டாங்க. இது கூட நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, மாமன்னன்ல கூட அந்த வாய்ப்பை வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் தான் கொடுத்துருக்கணும். ஏன்னா அவருடைய அந்த சினிமா ஃபால் டவுன் ஆனதுக்கு காரணம் திமுக, 10 வருஷம் வீட்டுக்கு போனதுக்கு காரணம் திமுக. அந்த நன்றி கடனுக்காக திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து கூப்பிட்டு கொடுத்துருக்கலாம், சரியா? நான் நினைக்கிறது அதுதான் நான் நினைக்கிறேன், இந்த நன்றி கடனுக்காக சரி இவருக்கு ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி இவங்க கூப்பிட்டு கொடுத்துருக்கலாம். ப்ளஸ் இன்னொரு விஷயம் வந்து நான் கேள்விப்பட்டதுன்னா, இவர் வந்து மேக்ஸிமம் இந்த 10 வருஷம் வந்துட்டு சென்னையில் கொஞ்ச நாள் தான் இருந்தார், பூரா வந்து மதுரையில் தான் இருந்தார். மதுரையில் அவங்க அம்மா கூட இருந்தார், அங்கேயே சாப்பிட்டு எல்லாமே இருந்து, மற்றபடி அவர் தண்ணி அடிக்காரா என்ன பண்ணுறாரு நமக்கு தெரியாது, நான் என்ன லைட்டு பிடிச்சிட்டா இருந்தேன் அது நமக்கு தெரியாது. ஆனால் கூட இருக்கிறவங்க முன்னாடி இருந்தவங்க சொன்னது அவர் மேக்ஸிமம் மதுரையில் தான் இருந்தாருங்க அப்படின்னு. நம்மளும் பொதுவாகவே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலை இல்லை. இப்போ வந்து எனக்கே நானே வந்து ஷூட்டிங்கில் போய் இந்த மேக்கப் போடாமல் அந்த ஷூட்டிங்கில் கூட இருக்கவங்ககிட்ட பேசாமல் அந்த ஷூட்டிங்கில் உள்ள அந்த இட்லி பொங்கல் சாப்பிடாமல் என்னையாலவே இருக்க முடியாது. அப்போ அவர் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அவரை போய் வந்து ஒரு இடத்துல போய் உட்கார வச்சோம்னா அவருக்கு மென்டலி எவ்வளோ டிஸ்டர்ப் ஆகும், மென்டலி டிஸ்டர்ப் ஆயிரும், யாராக இருந்தாலும் அது வந்து மென்டலி டிஸ்டர்ப் ஆயிரும். ப்ளஸ் வந்து என்னென்னா அந்த காலகட்டங்களில் வந்து அவருக்கு அப்படியே ஃபேட் அவுட் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்படியே பார்ப்பாராம், கூட்டத்தில் யாராவது முறைச்சி பார்த்துட்டே இருந்தாருன்னா விஜயகாந்த் ஆள் அவரை போ சொல்லுங்க அப்போ தான் நான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதே மாதிரி இவர் எங்கேயாவது இப்போ ஷூட்டிங் போனோம்னா, அந்த சம்பவத்துக்கு பிறகு நான் சொல்கிறேன், 2011 அரசியல் நிகழ்வுக்கு பிறகு ஷூட்டிங் போனார்னா 10 ஜிம்பாய்ஸை கூட கூப்பிட்டு போகணுமா, எனக்கு பாதுகாப்பு வேணும், இல்லைன்னா விஜயகாந்த் ஆளுங்க எங்கே நீ ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்லி மென்டலி டிஸ்டர்ப் ஆகிட்டார். அப்போ அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணுவான், இந்த 10 பேர் வந்தானா அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கணும், ரூம் கொடுக்கணும், அப்போ இவரால் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி ஆகுது. ஸோ இதனால் என்னென்னா நிறையா ப்ரொடியூசர்ஸ் வந்து இவரை வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க.
படத்தில் போடுறது அவாய்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் ஒரு காரணம், ப்ளஸ் இவருடைய ஆக்டிவிட்டிஸ் ஒரு காரணம். இதனால் அவர் என்னன்னா கம்ப்ளீட்டாக ஃபேட் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் வந்து அந்த ஏலி பண்ணார், தெனாலி பண்ணார், நாய்சேகர் ரிட்டர்ன் பண்ணார். இன் ஃபேக்ட் வந்து அதெல்லாம் எப்படி பண்ணார்னு தெரியல. ஏன்னா சிராஜ் சார் வந்து அது சினிமாவில் வந்து அப்படி தான், அது அரசியல்லையும் சினிமாவிலையும் ஒரு சம்பவம் நடந்தால் அதை வந்து மறந்துடுவாங்க. ஏன்னா இப்போ வந்து படிக்காதவங்கள அப்படி ஒரு சம்பவம் நடந்து ஷூட்டிங்கை பேக்கப் ஆகி அங்கே வந்து அதுக்கப்புறம் விவேக் சார் நடித்து அதே டைரக்டர் தான் நாய்சேகர் ரிட்டர்ன்ஸும் பண்ணார், சிராஜ் சார் பண்ணார். ஸோ அவர் எப்படி அதுக்கு வாய்ப்பு கொடுத்தாருன்னு தெரியல. ஏன்னா அந்த படம் அதுக்கப்புறம் வந்து இது வந்து நன்றி கடனுக்காக அவர் உதயநிதி ஸ்டாலின் சார் கொடுத்துருக்கலாம். ஸோ வந்து மென்டலி அவர் ஓரளவு அப்படி ஆயிரும். அது அது யாராக இருந்தாலும், நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலுமே, வேலை இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசாமல் வைக்காமல் வீட்டிலேயே சும்மாவே உட்காந்தா அது ஆயிரும். அந்த காரணத்துக்காக அவர் இருந்தார். 110 வருஷம் ஆனாலும் அவர் அப்படி தான் இருப்பார். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பேசணும். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி கிறிஸ்டி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்களுக்கு பிடிச்ச AirPods, Smartwatch உட்பட அத்தனை அக்சசரீஸும் ஒரே இடத்துல. காட்ப்ளெக்ஸ் தி டெக் வேர்ல்ட், கரூர் மற்றும் திருப்பூரில்.